இதில் கேள்வியே வேண்டாங்க, கண்டிப்பாக காதல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு தடை தான். நீ காதலிக்கலைன்னா எதையோ இழந்தாய் அப்படின்னு ஒருத்தன், அதுக்கு இன்னொருத்த சொன்னா காதலித்து பார் அனைத்தையும் இழப்பாய் அப்படின்னு. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கடனை வாங்கி பையனுக்கு காலேஜில் சீட்டு வாங்குறாங்க. பையன் நன்னா படிப்பான்னு எதிர்பார்த்து தானே அவனை கேட்டுட்டா சேர்த்தாங்க. கல்லூரியில காலடி எடுத்து வச்சதுமே காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலேஜில் சேர்ந்த அஞ்சே நாள்ல இவங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படிங்க பொசு பொசுக்குன்னு காதல் வருதுன்னு தெரியல. அவ்வளோ அழகன். பரீட்சைக்காக பணம் கட்டுறதுக்கு பைசா கொடுத்தா அதை காதலியோட பிறந்த நாளைக்கு ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுத்துதான். ஒருத்தன் கேட்டானா எக்ஸாமுக்கும் லவ் லெட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தன் சொன்னானா லவ் லெட்டர் எழுதும்போது மூளையில் நிறைய விஷயம் இருக்கும், ஆனால் ஒன்றுமே எழுத வராது. ஆனால் எக்ஸாம் ஹால் உள்ள போனோடனையும் மண்டையில் ஒன்றுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, 100 பக்கம் எழுதி தீத்துருவோன்னு. திருத்த போகிற வாத்தியார் தானே. இந்த லட்சணத்தில் படித்தா அவங்க எப்படிங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும்? பையன் ரூம் கதவை சாத்திட்டு கம்ப்யூட்டரில் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே பையன் அண்ணா படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. பாவம் அவங்களுக்கு தெரியல பையன் கதவை சாத்திட்டு யாரோடையோ சேட் பண்ணிட்டு இருக்கான்னு. அதுவும் எப்படி, ஒருத்தியோட சேட்டிங் இன்னொருத்தியோட டாக்கிங். இவன் கேட்குறா ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம வேணால் அட்லாண்டஸில் மீட் பண்ணலாமா அப்படின்னு. இவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் ஃப்ரைடே ஈவினிங் ரொம்ப பிஸி, ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறைய இருக்குது, வேணா சாட்டே வேணா மீட் பண்ணலான்னு. ஏன் தெரியுமா, ஃப்ரைடே ஈவினிங் ஐயாக்கு துபாய் மாலில் வேற ஒரு பொண்ணோட அப்பாயின்மெண்ட். அப்படிலாம் கிடைக்குது. காலத்து பயிலுங்க ரொம்ப கெடுத்து வச்சவங்க. இந்த காலத்தோட இளைஞர்களோட காதல் இப்படிதாங்க இருக்கு. அதுவும் பெண்களை பத்தி கேட்கவே வேண்டாம், கண்ணாடியே தெரிஞ்சு போற மாதிரி மேக்கப் போட்டுப்பாங்க பாருங்க. மார்க்கெட்டில் என்னென்ன பிராண்ட் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவாங்க. அதுவும் இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன தெரியுமா, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது. இவன் ப்ளூ கலரில் ட்ரெஸ் பண்ணால் அவளும் ப்ளூ கலரில், இவன் ஒயிட்டுனா அவளும் ஒயிட்டு. அந்த பொண்ணு போடுறதுக்கு அத்தனையும் அவன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். செல்ஃபோனை கண்டுபிடிச்சவ உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுவாருங்க. எமர்ஜென்சிக்கு பேசுறது போக எப்பா பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க. இவங்களோட செல்போன்ல எஸ்எம்எஸ் அமிச்சு அமிச்சு அதுல இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அவ வீட்டில் ஒரே பொண்ணுங்கிறதுனால அவ என்ன ஆசைப்பட்டாலும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அவ வந்து கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டான்னு ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட்ல சேர்த்து விட்டாங்க. அந்த பெண் அங்க ஒருத்தனை பார்த்து ரெண்டு பேருக்கும் காதல் உண்டாச்சு. வீட்டில் எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, இந்த காதலுக்கு கண்ணு மட்டும் இல்லாமல் இல்லைங்க காதும் இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணோட மண்டையில் ஏறலை. ஒரு நாள் என்ன பண்ணானா, என் வாழ்க்கையை வாழ எனக்கு உரிமை உண்டு, உண்மையான அன்பு இருந்தால் என்னை தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த பையனோட ஓடி போய் கல்யாணமும் பண்ணிட்டான். 6 மாதம்தாங்க, திரும்பி வந்தால் உருக்குலைந்த நாராய், காதலில் விழுந்தால் காப்பாற்றிவிட காதலன் இல்லை, கண்ணீருடன் பெற்றோர் தான் இருந்தனர். இந்த மாதிரி காதலை நம்பியா நம்ம வாழ்க்கை முன்னேற போறது? அனுப்பிச்சுட்டான். காதல்ங்கிறது அன்பு பாசம் இதெல்லாம் மக்கள் மனசுல ஏற்படுத்தினா பரவாயில்லைங்க, அதுக்கு மாறா இப்பெல்லாம் காதல்ங்கிறது வன்முறை தான் தூண்டி விடுறது. பொண்ணை நீ என்ன காதலிக்கலன்னா உன் முகத்தில் ஆசிட் ஊற்றுடுவேன் அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு இருக்கு அந்த காதல். காதலிக்க மறுத்ததால் காதலியின் கழுத்தை வெட்டி கொலை, காதலன் கைது. எத்தனை பேப்பரில் படிக்கிறோம் இந்த மாதிரி செய்திகள்னா. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நமக்காக தன் சந்தோஷங்களை தியாகம் செய்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற 1000 கனவுகளோடு இருக்கும் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்கள் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தயவு செய்து பாழாக்காதீர்கள்.
காதல்ங்கிறது வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை தான், அதை விடுத்து முன்னேறும் வழியை பாருங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்கேயோ சிலரை பார்த்துருக்காங்க, 6 மாசம் கூட அந்த காதல் வாழ்க்கை தொடரலை, அதான் நெருக்கடி. காதல் பண்ணுறதே தப்பு அப்படின்னு.